ஏ டு ஜெட் எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மூட்டு வலி மூட்டு பிரச்சனைகளை போக்கக்கூடியதுக்கு மிக எளிமையான ஒரு இலையை வச்சு நம்ம அந்த மூட்டு வலியை போக்குறதுக்கு எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு என்னென்னா, சாதாரணமாக இந்த ஆமணக்கு இலை, அந்த ஆமணக்கு இலையை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி ஒரு ஆமணக்கு இலை வந்து பறிச்சிக்கிட்டு வந்துடுங்க. அந்த பறிச்சிட்டு வந்து அந்த இலையை என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா சுத்தம் பண்ணிடணும். ஏன்னா அந்த இலையில் வந்து சிறு சிறு பூச்சிகள் இருக்கும், அதே நேரத்தில் வெள்ளை கலரில் இந்த வைரஸ் கிருமிகளும் அதில் நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அந்த சுடு தண்ணியில் போட்டு நல்லா அழைச்சி எடுத்துடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லில் வைக்கிறோம். அந்த தோசைக்கல் மேலே இந்த ஆமணக்கு இலையை வச்சு சுத்தமான ஆமணக்கு எண்ணெயை, அதாகப்பட்டது கேஸ்டர் ஆயில் அப்படிம்பாங்க, இல்லைன்னா விளக்கெண்ணெய் அப்படிம்பாங்க. அதை வந்து அந்த விளக்கெண்ணெய் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சட்டிக்கும் கொஞ்சம் நல்லா தடைவிடுங்க. அதே நேரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆமணக்கு இலை மேலேயும் நல்லா சொதம்பாக தடைவிடுங்க. பாருங்கள், நல்லா சொதம்பாக தடைவிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஸ்டவ் வந்து பற்ற வச்சிடுறோம். பற்ற வச்சு இப்போ அந்த தோசைக்கல் வந்து ஸ்டவ் மேலே எடுத்து வச்சிடுறோம். எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ அந்த தோசைக்கல்லானது நல்லா சூடாகும். சூடாகும்போது அந்த இலையை வந்து, அந்த எண்ணெய் நம்ம தடவி வச்சுருக்கிற இலையை அந்த தோசைக்கல் மேலே வச்சு நல்லா அப்படியே வாட்டி எடுக்கிறோம். அப்படியே புரட்டி புரட்டி திருப்பி திருப்பி போடுறீங்க. அது மாதிரி போடும்போது என்னாகுன்னா, நல்லா அந்த இலையானது நல்லா வதங்க ஆரம்பிக்கும். அந்த இலை வதங்கும் போது அதனுடைய மருத்துவ குணம் அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கேஸ்டர் ஆயில் அப்படிங்கிறது நம்மளுக்கு பல வகையான மருத்துவ குணங்களுக்கு பயன்படுது. ஆனால் அந்த காலத்திலேயே வந்து இதை வந்து குழந்தைங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகளை போக்குவதற்காக இந்த இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த எண்ணெய் வந்து ஒரு சிறந்த பேதிக் மாத்திரையாக, அதாவது வயிற்றை சுத்தம் செய்வதற்காகவும் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ ஒரு சில புண்கள் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேஸ்டர் ஆயில் கொட்டை, அதைப்பட்டது கொட்டை முத்துவும்பாங்க. அந்த கொட்டை முத்து உடைச்சி அந்த விதையிலிருந்து உள்ளே இருக்கிற அந்த பருப்பு ஒயிட் கலரில் இருக்கும், அதை எடுத்து நல்லா மையை அரைச்சி அதோட சிறிதளவு மஞ்சள் சிறிதளவு வேப்பையிலை மூணையும் வச்சு நல்லா அரைச்சி அந்த புண் எங்கே இருக்கோ அந்த புண்ணு மேலே வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த புண்ணு ரெண்டே நாளில் சுத்தமாக ஆறிடும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இது நம்ம முன்னோர்கள் அன்று கடைபிடித்த ஒரு சிறந்த இது. அதே நேரத்தில் இப்போ தற்சமயமாக இந்த இலையை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த இலையை நல்லா காய வச்சு அந்த பொடி செஞ்சு அந்த பொடியை எடுத்து பயன்படுத்துறதுனால கல்லீரல் சம்மந்தப்பட்ட வியாதி குணமாகிறதாக இப்போ சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அது முழுமையாக இன்னும் வெளிவரல. என்ன நேர்களை, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அந்த இலை பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. அந்த வதங்கின இலை என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எங்கே வலியோ, எந்த இடத்துல வலி இருக்குது அப்படின்னு அதை பாருங்கள். உங்களுக்கு தொடையில் வலி இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, பாதத்தில் இருந்தாலும் சரி, மூட்டில் இருந்தாலும் சரி, எந்த பாகத்தில் உங்களுக்கு வலி இருக்கோ அந்த அது மேலே வந்து இது மாதிரி வைங்க. இப்போ எனக்கு வந்து மூட்டில் தான் வலி அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த இலையை வந்து என் மூட்டு மேலே வச்சிடுறேன். பாருங்கள், மூட்டு மேலே வச்சு அந்த இலை வந்து ரொம்ப அகலமாக கீழே நீட் நீட்டமாக இருக்கிறது வந்து மடித்து கரெக்டாக அந்த முட்டி சேப்புக்கு வச்சிடுறோம். முட்டி சேப்புக்கு வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ வந்து நல்லா அதை அப்படி என்னென்னா, அந்த சூடு தாங்குற அளவு இருக்கணும். ரொம்ப சூடாகவும் வேண்டாம், ரொம்ப அதிகமாக சூடால் வச்சாலும் உங்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டுரும், அல்லது அந்த இடத்துல கொப்பளங்கள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ சூடு தாங்கக்கூடிய அளவுக்கு அதை வச்சு அது மேலே என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு ஒயிட் கிளாத்து எடுத்துங்க, வெள்ளை கிளாத்து. அதான் இல்லைன்னா நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கூட அந்த பேண்டேஜ் இருக்குது, அதை வாங்கிக்கலாம். அதை வாங்கி அந்த ஒயிட் கிளாத்து வாங்கி அப்படியே வச்சு லேசாக அது மேலே வச்சு கட்ட ஆரம்பிக்கிறீங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அதை வந்து சுற்றி ஒரு பத்து போடுறீங்க. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நைட் டைத்தில் இது மாதிரி நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பு இது மாதிரி செஞ்சீங்க. அதே நேரத்தில் காலையில் வந்து இந்த கட்டை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடலாம். அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய மூட்டு வலி, மூட்டு குடைச்சல், அப்புறம் வந்து கைகால் வலி எதாக இருந்தாலும் சரி, இது ஒரு சிறந்த வலி நிவாரணி ஆகும். அவங்க வலி எல்லாமே கண்டிப்பாக போயிடும். என்ன நேர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு மூலிகை வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.
இது வரைக்கும் இந்த ஏ டு ஜெட் எவ்ரிடே சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அடிச்சுங்க. இனி அடுத்த ஒரு மூலிகை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.